நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை அடுத்த அலமேடு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இப்பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியரான அன்பரசு மற்றும் வகுப்பு ஆசிரியர்களான பாஸ்கர் மற்றும் பிரகாஷ் ஆகியோர் பாடமெடுப்பதை தவிர்த்து மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்ததாக தெரிகிறது. இதுகுறித்து மாணவிகள் தங்களது பெற்றோரிடம் தெரிவித்த நிலையில் பெற்றோர் புகார் தெரிவித்த நிலையில் அரசு பள்ளியை சூழ்ந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். புகாரின் அடிப்படையில் பள்ளிக்கு வந்த மாவட்ட கல்வி அதிகாரி ரவி செல்வம், வட்டார கல்வி அதிகாரி காமாட்சி, குமாரபாளையம் தாசில்தார் சிவக்குமார், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி சதீஷ்குமார் ஆகியோர் விசாரணை செய்துள்ளனர். பின்னர் மாணவிகளின் பெற்றோரிடம் விசாரணையின் முழு அறிக்கையை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்டு அதன் மூலம் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் பெற்றோர் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது உடனடி நடவடிக்கை வேண்டும் என்றும் அன்பரசை வேறு பள்ளிக்கு மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இருப்பினும் பெற்றோர் தங்களது கூட்டத்தை கலைக்காத நிலையில் பாதுகாப்பிற்காக வந்த போலீசார் அவர்களிடம் சமாதானம் பேசி அனுப்பி வைக்க முயன்றபோது ஆசிரியர் அன்பரசை போலீசார் கைது செய்யாமல் பாதுகாப்போடு அழைத்து சென்றதை பார்த்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மாணவிகளின் பெற்றோர் கொந்தளித்த நிலையில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.